அனைத்துலக மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இது நம்ம ஃபென்டாஸ்டிக் ஓல்டிஸ் கோல்டு ஸ்டோரிஸ். இன்றைய தினம் என்ன ஸ்டோரின்னு பார்க்கறதுக்கு முன்னால் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாமா? இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள், மேலும் வீட்டில் ஏதாவது சிறந்த விசேஷங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் இனிய இனிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பர்களே, நாம் விக்ரமாதித்தன் ஸ்டோரியில் இருக்கோம். நான் போன பதிவில் 6 தலைப்பில் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் போன பதிவில் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடிஞ்சு, அது வந்து விக்ரமாதித்தனுக்கும் மாகாளி தேவிக்கும் ஏற்பட்ட தொடர்பு, அதை தான் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ரெண்டாவது தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது தலைப்பு, விக்ரமாதித்தனுக்கு இந்திரனோட சிம்மாசனம் எப்படி கிடைத்தது, அதுதான் இன்னையோட ஸ்டோரி. அன்பர்களே, இப்போது நான் இந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு பட்டும் படாமையும் லைட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கதையை இந்திரனோட சிம்மாசனத்தில் முதல் படியில் உட்கார்ந்துருக்கிற மனோரஞ்சித பதுமை தான் இந்த கதையை சொல்லும். அதனால் அந்த பதுமைகள் சொல்கிற கதையில் தான் இந்த கதையை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். ஆனால் நமக்கு இப்போது இந்திரனோட சிம்மாசனம் விக்ரமாதித்தனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்க்க இருக்கிறதுனால லைட்டாக இந்த கதையை பேசி முடிச்சிடலாம். ஓகே அன்பர்களே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்படி விக்ரமாதித்த அரசன் உஜயினி மாகாளி பட்டணத்தில் ரொம்ப திறம்பட புத்திசாலித்தனத்தோட ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்சியோட புகழ் ஈரேழு லோகத்துக்கும் பரவ ஆரம்பிச்சு, அப்படியே தேவலோகத்துக்கும் பரவ ஆரம்பிச்சுது. அதனால் அடிக்கடி விக்ரமாதித்தன் தேவலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தேவலோகத்து தேவேந்திரனுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்க பதவிக்கே ஆபத்து நேரிடும் போல இருந்துச்சு அந்த ப்ராப்ளத்தினால. அப்போது அவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அப்போது அந்த தீர்ப்பு யாராலையும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உடனே நாரதர் தேவேந்திரனை பார்த்து சொன்னாங்க, தேவேந்திரா கலக்கம் வேண்டாம், இங்கே யாராலையும் சொல்ல முடியாத தீர்ப்பை நம்ம உஜயினி மாகாளி பட்டணத்தை ஆளக்கூடிய விக்ரமாதித்தனால் சொல்ல முடியும். அவங்க வந்து இதில் திறமை வாய்ந்தவர், ரொம்ப கற்று தேர்ந்தவர், எல்லா வித்தைகளையும் படித்து தேர்ந்தவர்னு சொன்னாங்க. உடனே விக்ரமாதித்தனுக்கும் அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. உடனே தேவேந்திரன் விக்ரமாதித்தனை அழைத்து வர ஆள் அனுப்பினார். விக்ரமாதித்தனும் தேவலோகத்துக்கு வந்தாங்க. அவங்களும் புத்திசாலித்தனத்தோட சூப்பரான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவேந்திரன் பெருமிதப்பட்டு, விக்ரமாதித்தா உனக்கு நான் எனக்கு சிவபெருமான் தந்த இந்த ரத்தினங்கள் பதித்த சிம்மாசனத்தை உனக்கு பரிசு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தனுக்கு அந்த சிம்மாசனத்தை பரிசு கொடுத்துட்டு, நீ 1000 ஆண்டு இதில் உட்கார்ந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தையும் கொடுத்தாங்க. இப்படி அந்த சிம்மாசனத்தையும் வாங்கிட்டு சந்தோஷத்தோட தேவ விமானத்தில் விக்ரமாதித்தன் தன்னுடைய உஜயினி மாகாளி பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்து சேர்ந்ததும் பட்டிகிட்ட சந்தோஷமாக சொன்னாங்க. பட்டி உடனே கேட்டாங்க, அண்ணா, உங்களுக்கு 1000 ஆண்டுகள் இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடிய வரம் தேவேந்திரன் தந்திருக்காங்க. ஆனால் எனக்கும் அதே மாதிரி வரம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா? ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சம அளவு உயிரோடு இருக்கணும்னு நம்ம முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே விக்ரமாதித்தன் சொன்னாங்க, ஐயோ பட்டி, நான் இதை மறந்தே போயிட்டேன், நான் என்ன செய்வேன், என்னால் இனி எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொன்ன உடனே, அதை விடுங்க, ஒன்றும் இல்லை அண்ணா, நீங்கள் தேவேந்திரன்கிட்ட 1000 வருடம் வாழ வரம் வாங்கிட்டு வந்தா நான் நம்ம மாகாளிகிட்ட போய் கேட்டு எனக்கும் வரம் வாங்கிட்டு வரேன்னு உடனே மாகாளிகிட்ட போயிட்டாங்க. மாகாளிகிட்ட போய் சொன்னாங்க, அம்மா தாயே மாகாளி, தேவேந்திரன் என்னோட அண்ணன் விக்ரமாதித்தனுக்கு ஒரு ரத்னங்கள் பதித்த சிம்மாசனத்தையும் கொடுத்து அதில் உட்கார்ந்து நீ 1000 வருடம் ஆட்சி செய்வாயாகன்னு வரமும் கொடுத்துருக்காங்க. எனக்கு நீங்கள் நான் 2000 வருடம் உயிரோடு இருக்கும்படியாக எனக்கு வரம் தரணும்னு கெஞ்சி மன்றாடினாங்க. உடனே மாகாளி தேவி, நான் சொல்கிற மாதிரி நீ செய்தா உனக்கு நான் 2000 வருடம் வாழ ஆசி வழங்குவேன்னு சொன்னாங்க. உடனே பட்டி ரொம்ப சந்தோஷத்தில் அதே மாதிரி செய்து அவங்களும் 2000 வருடம் வாழ வரம் பெற்றாங்க. விக்ரமாதித்தனிட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணா, நான் 2000 வருடம் வாழ நம்ம காளி தேவிகிட்ட வரம் பெற்று வந்திருக்கேன்னு. உடனே விக்ரமாதித்தன் சொல்லுவாங்க,
நீ 2000 வருடம் வாழ ஆசை பெற்று வந்திருக்க, எனக்கோ இருக்குது 1000 வருடம் தான். அப்போ மீதி 1000 வருடத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நம்ம இப்படி இப்படி பண்ணனா இப்படி நம்ம 2000 வருடம் வாழ்ந்துடலாம்னு அதுக்கும் ஒரு சூட்சுமத்தை சொன்னாங்க. அன்பர்களே, இப்போ நான் சொன்ன கதையில் தேவேந்திரனுக்கு என்ன பிரச்சனை வந்துடணும், மாகாளி தேவி பட்டிக்கு என்ன ஆலோசனை கூறினாங்கன்னும், விக்ரமாதித்தனுக்கு பட்டி என்ன ஆலோசனை கூறினாங்கன்னும் இந்த கதைக்குள்ளே சொல்லலை. இந்த கதையை பதுமைகளுக்கு சொல்லக்கூடிய கதையில் மனோரஞ்சித பதுமை முதலாம் படியில் உட்காந்துருக்கும். அந்த பதுமை சொல்லும்போது தான் இந்த கதையை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்படி தான் விக்ரமாதித்தனுக்கு தேவேந்திரனுடைய சிம்மாசனம் கிடைக்க காரணமாக இருந்தது. ஓகே அன்பர்களே, நம்ம இப்போ விக்ரமாதித்தனுக்கு இந்திரனோட சிம்மாசனம் எப்படி கிடைச்சதுன்னு லைட்டாக ஒரு ரிகர்சல் மாதிரி பார்த்துருக்கோம். இனி அடுத்த ஸ்டோரியில் வேதாளம் யாருன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனில் ஓகே கொடுங்க. பொறுமையோடு இந்த கதையை கேட்ட பார்த்தவங்கள் அனைவருக்கும் நன்றி. அன்புடன் என்றும் லைலா ஜெயசுபாலன்.